ஓம் நமச்சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாய நமக்கு. முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்திலிருந்து மனிதத்திலிருந்து, இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்க முகமுடி சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடி தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டுருத்திலிருந்து ஆட்டுத்திரடி அஜமிய நசர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றின நான்கு பேரும் ஆணுமகமையில் இருந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதிசை நோக்கி சென்று சிவர் நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்களை உபதேசம் செய்தார். இவர்களும் சிவர் நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்கள் சூரபத்மனோ சிவர் நோக்கி கடும் தவம் இருந்து 180 ஆயிரத்தி எட்டு அண்ணங்கள் அரசாலவும் இந்திரஜாலம் தேறி வருமாக பெற்றவன். மேலும் தனக்கு சாக அவரது கேட்டுக்கொண்டான். பிறந்தவன் மனிதே தீர வேண்டும், ஆகையால் வேறு ஏதேனும் வசதி இருக்க ஒரு வெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வருத்தம் பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அட்ட சராசனியை ஆண்டு இந்திரன் முதல் 39 தேவர்களையும் சிறையில் எடுத்தான். இந்திரனோ சூரபத்மன் வைத்து பூலகம் வந்து ஒளிந்து கொண்டான். இந்த கொடுமையை தாங்கக்கூடிய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியும் நடு வீரும்
அருமுரு ஒப்பும் ஏடு மரமும் போக்கும் இன்பமும் துன்பமுமின்றி வேதம் கடந்து விடும் விழா ஒரு குமரன் தனி நீந்தல் வேண்டும் நின்பால் நினைகிறேன் என்று ஈசனருமாகி அனதையே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிளம்பதோடு மேனியாக கருணை குரு புகழாரும் கரங்கள் வழிகண்டு கொண்டு வந்தான் ஒரு திருமணம் உதித்தர் உலகம் என்று என தந்தை சிமட்டுக்கள் இருந்து ஆறு தீபடிகளை வெளியிட்டேன் தார் தீபடிகளை வாய்ப்பு கையிலிருந்து கொண்டு சரவண பொய்கள் வளர்ந்திருக்கும் தாமரம் சேர்க்க தாறு தீபடிகளும் ஆறு குழந்தைகளாக உருப்பிட்டது தாறு குழந்தைகளை காட்டிப்படிகள் அறுவரும் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த அத்து ஆறு திருமகளும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிப்பிடுவார்கள் இந்த ஆறு திருமகளை என் அன்னை பார்வதியை கட்டியணிக்க ஆறு உருமம் ஒரு உருமணம் தேவர்கள் வேண்டுகொள்படி அசுரை அளிக்கும் பொருட்டு என் அன்னை பராசக்தி வாய்ந்த சக்திகளை பயன்படுத்தி முதலில் தாரகனையும் சிங்கமோசனை வதைச்சதே பின்பு சூரபத்மப்படு அவனோ கடலடுவே வீர மகேந்திரபுரி என்ற பட்டம் எழுப்பி சித்தந்தான் பின்பு அவனோடு அவனோ வெற்றி பெற முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டான் தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் ஆமரபாக மாறின்றான் யாமோ என் அண்ணி பராசக்தி வாய்ந்த சக்திகளை பயன்படுத்தி மரத்தின் வதைச்சு மரமோ இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன் அன்றமும் என்னை காணவர பக்தர்கள் வந்தால் கூட நாரதர் காணவில்லை ஜாதி பெரிய பின்னே மணி ஓசை வரும் என்பது கணக்க நாரதர் உருகிறார் பின்னே அவர் காண முடிக்கிற முன்னே நாரதரை சந்திப்பது முன்பதாக தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சிறுவுக்கு மந்திரமும் முதுமொழி அந்த முதுமொழி கிணங்க ஒரு சுத்தமான ஆண்மகனை தோற்றிவிட ஆண்மகன் அப்படி காரணத்திற்காக என் தந்தையுடைய பாதம் பணிந்து பிறகு நாளை சந்திக்கலாம் செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அணுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி ஆறும் கண்டிராத காளை தூக்கி ஆடும் தெய்வமே எமை கை தூக்கி ஆடும் தெய்வமே பரம்பொருளே இறைவா சரணம் 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 சந்திக்கலாம் எமக்காக
கவுண்டம்பட்டியை சேர்ந்த லிங்கேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அண்ணர்கள் அவர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றி வணக்கம். அடியேனும் கணத்தாலே வரவேற்க வேண்டும் நினைத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பது பெரியோர் மனம் தொலை கேட்டுக்கொண்டு வரவேற்பீடும். இனிதான சுரம் யான இசை மேதை மாலிகோடு வரவேற்கும் மக
சகோதரி, தாங்கள் வந்த காரண காரியத்தை என்ன காரணம் எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா, சிறு பாடல என்ன இருக்கும்போது ஒரு கனியை கொண்டு கொடுத்தீங்க, யார் இடத்துல கொடுத்தீங்க, தந்தையிட்ட கொடுத்தீங்க, என்ன நிபந்தனை வைத்தார்கள், இந்த உலகை யார் முதல் முதல் சுட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு கனி அப்படிங்கிற சித்தம் முன் வச்சாங்க, அன்று தாங்கள் கொண்டு வந்த கனினால் உண்மைதான்
மேலடைக்கும்படியை கட்டுமட முடித்துள்ளார். அக்கனையை கருக கொய்யாமல் குயிந்து அணைக்க வேண்டும் ஐயா. மாங்கனுக்கும் தேன் கதளி வங்கனுக்கு மேல் நடிக்கும் ஒரு பூமணி கண்டுமணம் பொறித்தேன் முருகா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கனிகளிலே உயர்வான கனி அப்படின்னா மா வாழைப்பழம் இந்த மூன்று கிளையே சொல்லுவாங்க. இந்த மூன்று கனியில் காட்டிலும் ஒரு கனி உயர்வான கனி ஒன்று இருக்கிறது என்று தாங்கள் கூறிதான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் கூட கனியுடைய சாக்கிரம் கேட்கலாமா? மட்டும்தான் கொய்திடலாம் கொய்திடலாம் எட்டும் மடிக்கிறேன்
எட்டும் படிகள் கும்பல் உண்டு ஏறி பறித்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது கனியாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. பின் பார்த்து வந்திருக்கிறேன் அதுபோல முருகப்பெருமானோடு சேர்ந்து சிறிந்து பாட வேண்டும் என்றாவா? கனி என்று பொய்யல்ல, உண்மைதான். கண்ணி என்றாலும் கனி என்றாலும் ஒன்றுதான். சரி, உண்மைதான். மூத்தவளை மனம் முடித்தாக்கி விட்டது திருப்பரங்குன்றத்தில். உண்மை. இடையவர் சுந்தர வள்ளியை பார்த்து வந்திருக்கிறேன். வள்ளி பார்த்து வேடுவராக செல்ல வேண்டும். மான்குட்டி தேடி வந்ததாக அவளை குறைக்க வேண்டும். எட்டு வகை திருமணத்திலே கனிமணம் என்னும் காந்தர்வ மனம் இருந்த வள்ளி தெய்வானை சமயதராக காட்சி தர வேண்டும். திருமணத்துக்கு சம்மதம் தெரிந்தால இல்லை இல்லையா? சம்மதம் இல்லைனா எப்படி திருமணம் பண்ண முடியும்? அதுக்கானே வேடுவரா போன அந்த பிள்ளைகளை நடிக்கணும். நடிச்சு திருமணம் பண்ணுவாங்க அவ்வளவுதானே? சிரமம் தான் கொஞ்சம். நீங்க நடிக்கிறது அப்படியா? சரி, பண்ணிடுவோம், ஒரு பெருமையான விஷயம். நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டா மத்த விஷயங்களை நீங்க பேசி முடியும். பாமாலை பாடி கையில் ரெண்டு பூமாலையோடு வருவேன் உங்களுக்கு திருமணத்திற்கு. பாமாலை பாடி உங்களை சந்திக்கூடிய பாக்கியம் எமக்கு கிடைத்திருக்கின்றால், என்னை பெற்றெடுத்த தாயுடன் செய்த புண்ணியம் எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பது கருதி கொண்டு நான் முன்பு வேடுவனாக சென்று மான்குட்டி இங்க என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வெளியில வரும். சிவசிவா, அப்படி அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன உள்ள இருக்கோ அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களே சொல்றேன். நினைக்கிற விஷயங்கள்லாம் உண்டுதான். நம்ம பார்த்து இவரை ஒரு முறை சந்திச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உண்மைதான். என்ன, ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஏற்கனவே ரெண்டு வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையவில்லை. ஆனா உண்மையில சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாடக்கூடிய பாடலில் எனக்காக கூடமேல கூட வச்சு இல்ல அது அந்த பாட்டுக்கு அடி நான் ரொம்ப விருப்பக்கூடிய ஒரு விஷயம். சிறப்பு போயிட்டு வரட்டுமா? வருகிறேன் இறங்கும்ல. கூட மேல கூட வச்சு கூட ஒரு போற கூட கொஞ்சம் நானும் வரை கூட்டிக்கிட்டு போனாதையும் போறாது நியாயமா உன்னுடைய சொன்னாலே போவேண்டி செய்தருமா கூட மேல கூட வச்சு கூட போற
I don't know.